தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இந்த அருமையான புதிய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அதிகாலையிலே விழித்திருந்து ஆண்டவரே உம்மை நோக்கி ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த நாள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்க அவர்களோடு கடந்து வரும்படியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் பலவீனமாயிருக்கிற நேரத்தில் கூட நீர் உமது ஆற்றலான வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்து எங்களை தேற்றி வானதூதர்களை அனுப்பி எங்களை பாதுகாத்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. உங்களை தவிர எங்களுக்கு யார் உண்டு? எங்களை ஆறுதல் படுத்த உங்களை தவிர யாருமில்லை சுவாமி. எங்களுக்கு நீர் கடந்து வருவீராக, நீர் எங்களை தொடுவீராக. உம்மால் முடியாத காரியம் எதுவும் இல்லை. நீர் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றீர். ஆண்டவரே, உமது பிள்ளைகள் வேதனைக்கு உட்படக்கூடாது என்பதற்காக கல்வாரியில் வேதனையை நீரே சுமந்து கொண்டீரே. உமது பிள்ளைகள் வேதனைக்கு உட்படக்கூடாது என்பதற்காக கல்வாரியில் வேதனையை நீரே சுமந்து கொண்டீரே. உமது பிள்ளைகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக எல்லாவித சாபங்களையும் பாதிப்பையும் நீர் சிலுவையிலேயே சுமந்து தீர்த்து எங்களுக்காக மரித்து உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு நேசரே, உம்மீது நம்பிக்கை வைத்து உம்மிடம் எங்கள் எல்லா விண்ணப்பங்களையும் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்கும் நல்ல பிதாவே, ஆமேன். பொதுக்காலம் 30 வாரம் திங்கள்கிழமை. நற்செய்தி வாசகம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 13, இறை திருவசனங்கள் 10-17 முடிய. அக்காலத்தில் ஓய்வு நாளில் இயேசு தொழுகை கூடம் ஒன்றில் கற்பித்துக் கொண்டிருந்தார். 18 ஆண்டுகளாக தீய ஆவி பிடித்து உடல் நலம் குன்றிய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் சிறிதும் நிமிர முடியாதவாறு கூன் விழுந்த நிலையில் இருந்தார். இயேசு அவரை கண்டு அருகே கூப்பிட்டு, அம்மா, உனது நோயிலிருந்து நீர் விடுவிக்கப்பட்டுள்ளீர் என்று கூறி தம் கைகளை அவர் மீது வைத்தார். உடனே அவர் நிமிர்ந்து கடவுளை போற்றி புகழ்ந்தார். இயேசு ஓய்வு நாளில் குணமாக்கியதை கண்ட தொழுகை கூட தலைவர் கோபம் கொண்டு மக்கள் கூட்டத்தினரை பார்த்து, வேலை செய்ய 6 நாள்கள் உண்டே, அந்நாள்களில் வந்து குணம் பெற்றுக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளில் வேண்டாம் என்றார். ஆண்டவரோ அவரை பார்த்து, வெளிவீடக்காரரே, நீங்கள் ஒவ்வொருவரும் ஓய்வு நாளில் தம் மாட்டையோ கழுதையோ தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் தண்ணீர் காட்டுவதில்லையோ? பாருங்கள், ஆபிரகாமின் மகளாகிய இவரை 18 ஆண்டுகளாக சாத்தான் கட்டி வைத்திருந்தான். இந்த கட்டிலிருந்து இவரை ஓய்வு நாளில் விடுவிப்பது முறையில்லையா என்று கேட்டார்.
அவர் இவற்றை சொன்னபோது அவரை எதிர்த்த அனைவரும் வெட்கப்பட்டனர். திரண்டிருந்த மக்கள் எல்லாரும் அவர் செய்த மாட்சிக்குரிய செயல்கள் அனைத்தையும் குறித்து மகிழ்ச்சி அடைந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பு சகோதரர்களே, இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதியை பற்றி சற்றே சிந்திப்போம். நற்செய்தி வாசகத்தில் மூன்று நபர்களை பார்க்கின்றோம். 18 ஆண்டுகளாக தீய ஆவி பிடித்திருந்த நிமிர முடியாத ஒரு பெண், ஓய்வு நாளில் குணப்படுத்தும் இயேசு, ஓய்வு நாளில் மக்கள் குணம் பெறுவதை எதிர்க்கும் தொழுகை கூட தலைவர். இயேசுவின் அறிகுறிகள் எல்லாவற்றிலும் இந்த மூன்று பேரை பார்க்கலாம். ஒருவர் தேவையில் இருப்பவர், அடுத்தவர் தேவையை நிறைவேற்றுபவர், மற்றவர் எதிர்ப்பாக இருப்பவர். இயேசு இந்த அறிகுறியை தானாகவே நிறைவேற்றுகின்றார். ஆக இங்கு தொழுகை கூட தலைவர் இயேசுவின் மேல்தான் கோபப்பட வேண்டும், ஆனால் தன் கோபத்தை வந்திருந்த மக்கள் மேல் காட்டுகின்றார். மேலும் அவருக்கு மக்களின் நலத்தை விட ஓய்வினால்தான் பெரிதாக தெரிகிறது. நாளைய முதல் வாசகத்தில் தூய பவுல், நாம் இயேசுவின் ஆவியால்தான் கடவுளை அப்பா தந்தாய் என அழைக்கிறோம் என பெருமைப்படுகின்றார். இயேசுவுக்கு இது நன்றாக தெரிந்தது. ஆகையால்தான் கூன் விழுந்த அந்த பெண்ணையும் மகள் என அழைத்து நிவரச் செய்கின்றார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். உள்ளம் நிறைய பயபக்தியோடு பலியில் கலந்திடுவோம். இறைப்புகழ் கீதம் பாடி பாடி இறையில்லம் சென்றிடுவோம். இறைப்புகழ் கீதம் பாடி பாடி இறையில்லம் சென்றிடுவோம். வாராயோ இறை குலமே, வாராயோ இறை அரசே. புனிதர்களின் அருள்மொழி. ஒவ்வொரு நாளும் ஆழமான நம்பிக்கையுடனும் அன்புடனும் ஜெபமாலை சொல்லி வந்தால் தம் திருமகனின் வழியில் கன்னிமரியால் வெகு தூரம் நம்மை இட்டு செல்வார். புனித ஜோஸ் மரிய எக்ஸ்ரிவா. மன்றாடுவோமாக. எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உம்மை குறித்த தெய்வீக சிந்தனைகளால் இந்த புதிய நாளை நாங்கள் துவங்குகின்றோம். இந்த நாள் முழுவதும் உம்மோடு இணைந்து வாழ்வதற்கு நீர் ஆசீர்வதியும். உலகமயமான எண்ணங்களும் நாட்டங்களும் தேவையில்லாத பிரச்சனைகளும் போராட்டங்களும் எங்களை விட்டு அகன்று போவதாக. தெய்வீக கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். நீர் விரும்புவது போல் வாழ்வதற்கான ஆற்றலும் சக்தியும் எங்களுக்கு தாரும். ஓ நல்ல தெய்வமே, எங்களுக்கு எல்லாம் நன்மையாக மாற்றுவீர் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை நாங்கள் துவங்குகின்றோம். எங்களுக்காக அழகான திட்டங்கள் வைத்த ஆண்டவரே, எங்களை குறித்து அக்கறையுள்ள ஆண்டவரே, உமது தெய்வீக கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். எங்கள் மனித சக்திகளால் முடியாத காரியங்கள் இன்றைய நாள் நீர் எங்களுக்காக நிகழ்த்தும். கடந்த காலங்களில் நாங்கள் உழைத்த உழைப்புகள் வீணாக போயிருந்தால், எங்கள் கனவுகள் உடைந்து போயிருந்தால், அளவிட முடியாத துன்பத் துயரங்களிலும் வேதனைகளிலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால், இந்த நாளில் ஒரு புதிய துவக்கம் எங்களுக்கு தாரும். புதிய ஆற்றலும் சக்தியும் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகளும் எங்களுக்கு தாரும். ஆண்டவரே,
எங்களோடு இணைந்து இன்றைய நாள் தங்களையும் கரங்களில் அர்ப்பணிக்கின்ற கோடிக்கணக்கான மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நோயாளிகள் சௌக்கியம் அடைவதாக, கடின பாவிகள் மனம் மாறுவதாக, குடும்பங்களில் வேதனைகளும் துன்பங்களுமாக வாழ்கின்ற மக்களுக்கு ஆறுதலும் மகிழ்ச்சியும் இன்று உருவாக்கும் ஆண்டவரே, அந்தகார சக்திகளுடைய எல்லா சூழ்ச்சிகளில் இருந்தும் சாத்தானின் கொடிய விபத்துகளில் இருந்தும் எங்களை பாதுகாத்திருளும். எல்லா துர்மரணங்களில் இருந்தும் எங்களை காத்திருளும். 1 பேதுரு 5:6 சொல்வது போல், கடவுளின் வல்லமைக்க கரத்தின் கீழில் எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஏற்ற காலத்தில் உயர்த்துவேன் என்ற வாக்குறுதியின்படி எங்களை உயர்த்தும் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, எங்களை இன்றைய நாள் வழிநடத்தும் ஆண்டவரே, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்த ஜபங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்லிறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பத்தையும் இந்த நாள் முழுவதையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கல்வாரியில் செல்வோ, வாழ்வின் சுமைகளை காணிக்கையாக்கி கல்வாரியில் செல்வோ. அருள் வரம் பெற்று ஒளியாய் மாற நம்மை அர்ப்பணம் செய்வோ. அருள் வரம் பெற்று ஒளியாய் மாற நம்மை அர்ப்பணம் செய்வோம். வாராயோ இறை குலமே, வாராயோ இறை அரசே, வாராயோ இறை குலமே, வாராயோ இறை அரசே. இருளை நீக்கி ஒளியை ஏற்றி அன்பின் பலியில் கூடுவோ, அன்பின் பலியில் கூடுவோ. வாராயோ இறை குலமே.